என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அலகு 10 பொருளாதார தாவரவியலிலே சில முக்கியமான வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம். அலகு 10 பாடம் 10 பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும். இது பாடம் 10-க்கான தலைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய தாவரங்கள் பொருளாதார பயனுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் என்று அழைக்கப்படும். அதன் துணை கொண்டு நீங்கள் சில தொழில்களை ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னேறினீர்கள் என்றால் அதை பற்றி பயிலுதல் தொழில் முனைவு தாவரவியல் என்று கூறுவர். இதில் சில வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம். வினா எண் 1, கீழ்கண்ட கூற்றுக்களை கவனித்து பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 2 கூற்று இருக்கும், அதில் எது சரி அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்லிருந்து தேர்ந்தெடுத்தல். 1, சித்த மருத்துவத்தின் மருந்து ஆதாரமாக மூலிகைகள், விலங்குகளின் பாகங்கள், தனிமங்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. 2, நீண்ட நாட்கள் கெடாத மருந்துகள் தயாரிக்க கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் ஆனா 1 சரியானது, ஆவன்னா 2 சரியானது, ஈனா 2 கூற்றுக்களும் சரியானவை, ஈயன்னா 2 கூற்றுக்களும் தவறானவை. இதற்கு சரியான விடை ஈனா 2 கூற்றுக்களும் சரியானவை. நமக்கு தெரியும், சித்த மருத்துவம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம். இதில் மூலிகைகள், விலங்குகளின் பாகங்கள், தனிமங்கள், தாதுக்கள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். இந்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்படுகின்ற மருந்துகள் கெடாமல் இருப்பதற்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இதுவும் சரி. ஸோ இதற்கு சரியான விடை ஈனா 2 கூற்றுக்களும் சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டெல்லாம், செயலாக்க மூல மருந்து டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோகெனோபினால் THC என்று கூறுவார்கள், எதில் உள்ளது? அபின், மஞ்சள், கஞ்சா செடி, நிலவேம்பு என்று 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு சரியான விடை உங்களுக்கு தெரியும். சரியான விடை ஈனா கஞ்சா செடி. ஏனெனில் அதனுடைய தாவரவியல் பெயர் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், கெனாபிஸ் சட்டாய்வா. அந்த கெனாபிஸ் ஞாபகம்னா டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோ கெனோபினால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சரியான விடை கஞ்சா செடி என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்பட்டதுமான ஒரே தானியம் எது? ஒராய்சா சட்டாய்வா, ட்ரிட்டிகம் எஸ்டிவம், ட்ரிட்டிகம் டியூரம், ஜியாமேஸ். புதிய உலகு என்பது அமெரிக்காவினை குறிக்கும். அந்த நாட்டிலிருந்து உருவானது, வளர்க்கப்பட்டது, உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்ற தாவரமாக இருப்பது ஈயன்னா ஜியாமேஸ், மக்காச்சோளத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகள் சிலவற்றை மட்டும் பார்க்க இருக்கிறோம். வினா எண் 1, மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மன்களின் பெயர்களை தருக. நம்முடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக 3 நீர்மங்கள் இருக்கின்றன என்று சித்த மருத்துவத்திலும் அதை போல ஆயுர்வேத மருத்துவத்திலும் கூறப்படுகிறது. ஆனா வாதம், அவன்னா பித்தம், ஈனா கபம், இது 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கை வேளாண்மையின் வரையறை தருக. இயற்கை வேளாண்மை சொல்லுவாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க, சூழலை பாதிக்காத விவசாயம்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். உயிரியல் இடுபொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இயற்கையான முறையில் தாவரங்களை பயிரிட்டு அதிக விளைச்சலை உருவாக்கும் முறை இயற்கை வேளாண்மை எனப்படும். உயிரியல் இடுபொருள்னா உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி கலைக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்போ இயற்கையான முறையில் தாவரங்களை பயிரிடுகின்ற சமயத்தில் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். இம்முறையானது சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என்விரான்மெண்டா என்ன சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். சூழலை பாதிக்காதனா சூழலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் என்று கூறுவார்கள், அதனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. இதன் முக்கிய நோக்கமே இயற்கைக்கு திரும்புதல், பேக் டு நேச்சர் என்று கூறுவார்கள். இயற்கை முறையில் விவசாயம் செய்து இயற்கையை பாதுகாத்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
கசப்புக்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? அதன் மருத்துவ முக்கியத்துவத்தை எழுதுக. கிங் ஆஃப் பிட்டர்ஸ் என்று கூறுவார்கள். ரொம்ப கசப்பா இருக்கும். கசப்புக்களின் அரசன் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் நிலவேம்பு என்பது நமக்கு தெரியும். அதனுடைய தாவரவியல் பெயர் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட் ஆகும். இத்தாவரம் கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. கல்லீரல் என்பது லிவரை குறிக்கும். அதிலிருந்து சுரக்கப்படுகின்ற நீர் பித்த நீர் என்று அழைப்போம். இந்த பித்தனருடைய பணி தெரியும். அதில் காணப்படுகின்ற சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாராகிளைகோலேட் என்பவை கொழுப்பு செரித்தலில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இது முக்கியமான ஆச்சுக்கும். அடுத்தது நிலவேம்புனுடன் சேர்ந்து எட்டு மூலிகைகள் கலக்கப்பட்டு நிலவேம்பு பிளஸ் எட்டு மூலிகைகளை சேர்த்தால் நிலவேம்பு குடிநீர், அதை வாட்டரோட சேர்த்து நீரோட சேர்த்து கொதிக்க வச்சோம்னா நிலவேம்பு குடிநீர் கிடைக்கும். மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், மலேரியாவை உண்டாக்குவது யார் என்பது தெரியும், பிளாஸ்மோடியம். அதனை பரப்புவது பென் அனாஃபிலஸ் கொசு என்பது நமக்கு தெரியும். டெங்குவினை உருவாக்குவது டென் ஒன், டென் டூ, டென் த்ரீ, டென் ஃபோர் என்று அழைக்கப்படுகின்ற வைரஸுகள். அதை பரப்பக்கூடிய பரப்பியாக கடத்தியாக இருப்பது ஏடிஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் கொசு என்பது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஞாபகம், அதை ரெண்டையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ, வேறுபடுத்துக உயிரி மருந்து மற்றும் தாவர மருந்து. உயிரி மருந்துனா என்னத்தோனா நேரடியாக தாவரத்திலேருந்து நோயினை குணப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பிரித்து மருந்தாக பயன்படுத்துதல். தாவரத்தை நேராக சாப்பிட்றதுக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளை கொண்ட மருந்துகள் அப்படின்னா, ஒரு தாவரத்தில் நோயினை குணப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மருத்துவ மூலக்கூறுகளை தனியாக பிரித்தெடுத்து மருந்தாக சாப்பிடுதல். ஸோ தாவரங்களிலிருந்து வரப்படும் மருத்துவ மூலக்கூறுகளை கொண்ட மருந்துகள் உயிரி மருந்துகள் என்று அழைக்கப்படும். மருத்துவ தாவரங்களிலிருந்து விற்பனைக்காக பெறப்படும் கொடிகள் அல்லது வேறு பொருட்களை தாவர மருந்துகள் என்று அழைப்பர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு தாவரத்தோட வேர், தண்டு, இலை ஒவ்வொன்றும் முக்கியம்னு வச்சுக்கோயே, அந்த வேரில் இருக்க மருந்தை தனியாக பிரித்து எடுக்காமல் வேறையே மருந்தாக சாப்பிட்றது, தண்டையே மருந்தாக சாப்பிட்றது, இலையை மருந்தாக சாப்பிட்றது, கொடிகளை மருந்தாக சாப்பிட்றது. அப்போ தாவரத்தின் பாகங்களையே நாம் மருந்தாக உண்ணுதல், மருந்தாக எடுத்துக்கொள்ளுதல். இங்கே எடுத்துட்டேன்னா அப்படி கிடையாது, அந்த கெமிக்கலை தனியாக பிரிச்சுட்டும், வேதிப்பொருளை தனியாக பிரிச்சுட்டும், மருத்துவ மூலக்கூறுகளை தனியாக பிரிச்சுட்டும், அதை மருந்தாக சாப்பிட்றது. இது உயிரி மருந்து, இது தாவர மருந்துன்னு பேர். இதுக்கு ஈஸியாக ஞாபகப்போயேன், அதாவது சுடுகாட்டு மல்லின்னு ஒரு தாவரம் கேள்விப்பட்டிருப்பேன், வின்கரோசியா என்று கூறுவார்கள். அந்த சுடுகாட்டு மல்லி தாவரத்தில் வின்கிறிஸ்டின், வின் பிளாஸ்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஆல்கலாய்டுகள் உள்ளன. அதை தனியாக பிரிச்செடுத்து இரத்த புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுத்துவார்கள். இதே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் தாவர மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு. உனக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன். ஆடு தொடாத தழை என்று கூறுவார்கள். ஆடா தொடா வாசிகா என்பது அதனுடைய பெயர். அது கிராமத்தில் அந்த சளி இருமலுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துவோம். ஆடா தொடையோடைய இலையை பிச்சு வெண்ணி தண்ணியில் காய்ச்சி அதோட மிளகு பொடி பண்ணி போட்டு அதை கஷாயத்தை குடிப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அது மருந்தாக பயன்படுகிறது, நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேயா, அது மாதிரி வெட்டுக்கா பச்சலைன்னு வச்சுக்கோயேன், வெட்டுக்கா பச்சலையை எடுத்து ட்ரைடாக்ஸ் பக்கும்பன்ஸ் அதை நசுக்கி நம்மளுக்கு புண்ணு காயம் வந்துடுச்சுன்னா அது மேலே மருந்தாக தடவி விடுவோம். இது மாதிரிலாம் நேரடியாக தாவர பாகங்களை பயன்படுத்துதல். அடுத்தது நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா ஐந்து மதிப்பெண் வினா விடைகள். அதில் ஃபர்ஸ்ட்டு பாரம்பரிய மருத்துவ முறைகள், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்று கூறுவார்கள். என்றால் என்ன, அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, அவற்றின் நோக்கங்கள் யாவை? இந்தியாவில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள ஒரு மருத்துவ முறை ஆயுர்வேதமும் சித்தாவும் ஆகும். இந்த ஆயுர்வேதா சித்தா இரண்டையும் தான் பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்று அழைப்பார்கள். ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளை பொதுவாக இரண்டாக பிரித்திருக்கின்றனர். நிறுவனமயமாக்கப்பட்ட அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறைகள். நிறுவனமயமாக்கப்பட்டேன்னா இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஆவணப்படுத்தப்பட்டேன்னா அதனுடைய தகவல்கள் எல்லாம் நூலாக புத்தகமாக இருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி டாக்குமெண்டட், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மருத்துவ முறை, அதுக்கு ஆயுர்வேதாவும் சித்தாவும் பெஸ்ட். நிறுவனமயமாக்கப்படாத அல்லது வாய்வழி அல்லது ஆவணப்படுத்தப்படாத மருத்துவ முறைகள்,
இதுக்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்காது. வாய் வழியாக கூறிக்கொண்டிருப்பார்கள். பல தலைமுறைகளாக அதை நம் வீட்டில் பயன்படுத்தி கொண்டிருப்போம். இதுக்காக ஆவணம் எதுவும் கிடையாது, தனியாக புஸ்தகம்லாம் எதுவும் கிடையாது, புத்தகங்கள் இருக்காது. அது மாதிரி இருந்தால் அதுக்கு ஆவணப்படுத்தப்படாத, நிறுவனமயமாக்கப்பட்ட, நிறுவனமயமாக்கப்படாத, ஆவணப்படுத்தப்பட்ட, ஆவணப்படுத்தப்படாத, இது வாய் வழியா உனக்கே தெரியும். வாய்த்தவழி வந்து வந்துடுச்சு அப்படின்னா வீட்டில் என்ன சொல்லுவோம், வெந்தயத்தை எடுத்துக்கோங்க, தயிரில் போட்டு சாப்பிடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவா. லூஸ் மோஷனுக்கு அதை தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வாய் வழியாக நம்முடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், கொள்ளு தாத்தா பாட்டிகள் கூறுவதை பயன்படுத்தி கொண்டிருத்தல். பாரம்பரிய மருத்துவ முறையின் நோக்கம் என்ன சார்? ஆரோக்கியமான உணவு, உணவே மருந்து. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கையே நோய் இல்லாமல் இருப்பதற்காக வாழுதல், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல், யோகா போன்றவற்றை செய்தல், நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் நோயை குணப்படுத்துதல். ஒன்று கட்டுப்படுத்துதல், அதாவது ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறது, மேலும் பரவாமல் தடுத்தல், நோயினை குணப்படுத்துதல், கம்ப்ளீட் க்யூர். இது நாளை அடிப்படையாக தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் கொண்டவை. அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீ அறிந்த ஏதாவது இரு தாவரங்களின் செயலாக்க மூலமருந்து, அதில் இருக்கக்கூடிய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை எழுதுக. அப்போ ரெண்டு தாவரம், அதில் ஏதோ ஒரு வேதிப்பொருள் இருக்கும், அது மருந்தாக பயன்படும், அது என்னவாக பயன்படுகிறது? ஒன்று கீழாநெல்லி, ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தி கொண்டு வருதல். தாவரவியல் பெயர் ஃபில்லாந்தஸ் அமேரஸ் ஆகும். இது யூஃபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. இத்தாவரத்தில் காணப்படுகின்ற மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக்க மூல மருந்து எது என்றால் ஃபில்லாந்தின், ஃபில்லாந்தஸ் அமேரஸ், அதில் உள்ள மருந்து ஃபில்லாந்தின். மருத்துவ முக்கியத்துவம் மஞ்சள் காமாலையினையும் கல்லீரல் நோயினையும் குணப்படுத்த உதவுகிறது. மஞ்சள் காமாலையே கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மஞ்சள் காமாலையை குணப்படுத்தவும், நம்ம கல்லீரலில் ஏதாவது நோய் வந்தால் அதை குணப்படுத்தவும் உதவும். ஹெப்பாட்டிஸ் பி வைரஸை எதிர்க்கும் திறன் உடையது. வைரஸுகளினால் தான் நமக்கு மஞ்சள் காமாலை வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஹெப்பாட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிஸ் பி, நான் ஹெப்பாட்டிஸ் ஏ, நான் ஹெப்பாட்டிஸ் பி, டெல்டா ஹெப்பாட்டிஸ், ஹெப்பாட்டிஸ் சி என்று அழைக்கப்படுபவை எல்லாம் நமக்கு ஹெப்பாட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மஞ்சள் காமாலையை உண்டாக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹெப்பாட்டிகே அப்படின்னா லிவர்னு அர்த்தம். ஹெப்பாட்டிஸ்னா இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபிளமேஷன் ஆஃப் த லிவர். ஹெப்பாட்டிகே கல்லீரல், கல்லீரலில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தால் அதற்கு ஹெப்பாட்டிஸ் என்ற பெயர். அப்போ நீ ஞாபகம் வேண்டியது மஞ்சள் காமாலை கல்லீரல் நோயினை குணப்படுத்தும். ஹெப்பாட்டிஸ் பி வைரஸிற்கு எதிர்க்கும் தன்மை உடையது. அந்த வைரஸ் வந்தால் அதோட ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது ஏற்கனவே நம்ம பார்த்த நிலவேம்பு, இதனுடைய தாவரவியல் பெயர் ஆண்ட்ரோகிராஃபஸ் பானிகுலேட் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிங் ஆஃப் பிட்டர்ஸ், கசப்புக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். அகாந்தேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. இதில் காணப்படுகின்ற மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக்க மூல மருந்து ஆண்ட்ரோகிராஃபலாய்டுகள் என்பதுதான். இந்த ஆண்ட்ரோகிராஃபலாய்டுகளை ஞாபகத்தில் வச்சுக்கோ. பயன்கள் என்ன? கல்லீரல் நோயினை குணப்படுத்தும், லிவர் அதில் ஏதாவது பாதிப்பு வந்தால் அதை பயன்படுத்தும், மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து. மலேரியா உங்களுக்கு தெரியும் பிளாஸ்மோடியம், டெங்கு உங்களுக்கு தெரியும் டென் வைரஸுகள், அது ரெண்டையும் இந்த அதனால் வரக்கூடிய காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. கிங் ஆஃப் பிட்டர்ஸ், கசப்புக்களின் அரசன், ராஜா என்பதை மறந்துவிடாதே. அடுத்த கொஸ்டின் எடுத்துட்டேன்னா, தமிழ்நாட்டில் எந்த மருத்துவ முறை பாரம்பரிய முறை, எந்த மருத்துவ பாரம்பரிய முறை பரவலாக நடைமுறைப்படுத்தப்பட்டதும் கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாகும் விளக்குக. பாரம்பரிய முறைங்கிறது ஞாபகம், நடைமுறைப்படுத்தப்பட்டது கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை பற்றி பார்ப்போம். இது உனக்கு தெரிஞ்சது தான், தமிழ்நாட்டிலே கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ முறை சித்த மருத்துவ முறையாகும். இந்த சித்த மருத்துவ முறையின் சிறப்பம்சம் என்ன? சித்த மருத்துவ முறையானது 18 சித்தர்கள் எழுதிய நூல்களையும் பஞ்சபூத தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டது. நிறுவனமயமாக்கப்பட்ட பாருங்களேன், அதில் தான் இது வரும். ஓகேயா, நூல்கள் இதுக்கு அடிப்படையாக என்ன இருக்கு? நூல்கள் இருக்கிறது, பஞ்சபூத தத்துவம் இருக்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களில் காணப்படுகின்ற மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன.
வாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகிய மூன்று உடல் நீர்மங்களின் அடிப்படையில் இம்மருத்துவ முறை செயல்படுகிறது என்பதும் நமக்கு தெரியும். இந்த மருத்துவ முறையில் மருந்து தயாரிப்பதற்கு பொருள் வேண்டும். பாசிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை மருந்துகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்துகின்றனர். பாசிகள் என்பதும் தாவரங்களின் கீழே வந்துடும். பாசிகள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னஸ்பர்முகள், ஆஞ்சியஸ்பர்முகள் அதான் தாவரத்தில் வரும் மற்றும் விலங்குகளை பயன்படுத்துகின்றனர். இதில் கிட்டத்தட்ட 800 வகையான மூலிகை தாவரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நோய் தடுப்பு மற்றும் உடல் நல மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படுகிறது. நோயினை தடுத்தல் நம் உடல் நிலையை நன்றாக வைத்திருக்க உதவுதல். அதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கானு உனக்கு தெரியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன? அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றி குறிப்பு வரைக. புலனுணர்வு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்முடைய புலன்கள், ஐம்புலன்கள் சொல்றோம் பாருங்களே, அதை மாற்றக்கூடிய மருந்துகள். அதுல ரெண்டு தெரியும், அபின் கஞ்சா செடி, அதை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கா. சில தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்ற வேதிப்பொருட்கள் ஒருவருடைய புலனுணர்வு காட்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவருடைய புலனுணர்வு காட்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளைத்தான் புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்று அழைப்பர். முதலில் வருவது அபிங், இரண்டாவது வருவது கஞ்சா செடி. அபிங் தாவரவியல் பெயர் பப்பாவர் சோமினிஃபெரம், ஓப்பியம் பாப்பி என்று அழைப்பார்கள். இது பப்பாவரேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவர குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய தோற்றம் தென்கிழக்கு ஐரோப்பா, இப்பொழுது பெரும்பான்மையான இடங்களில் உலகில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் விளையும் இடம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களும். இதை வளர்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள இடங்கள் அந்த பகுதிகளிலிருந்து வளர்க்கப்படுகின்ற தாவரங்களிலிருந்து மருந்துகள் பெறப்பட்டு மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. பாக்கி ஸ்டேட்லாம் அதை வளர்க்க முடியாது. பயன்கள் மிகச்சிறந்த வலி நிவாரணி மார்பின். இதிலிருந்து பெறப்படுகின்ற மார்பின் என்பது மிகச்சிறந்த வலி நிவாரணியாக இருக்கும். பெயின் கில்லர் என்று வைத்துக் கொள்ளலாம். அடிபட்டுடுத்து, காயம் வந்துடுத்து, ஃப்ராக்சர் ஆயிடுத்து அப்படின்னா எலும்பு முறிவு வந்து விட்டது என்றால் அப்ப வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சைகளிலும் பயன்படுகிறது. ஆப்ரேஷன் பண்றப்ப பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம், பெயின் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை இன்ஜெக்ட் இதை செலுத்துவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். கஞ்சா செடி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதனுடைய தாவரவியல் பெயர் கனபஸ் சட்டாய்வா ஆகும். குடும்பம் கனாபியேசி என்பது இதனுடைய குடும்பம். தோற்றம் சைனா. இந்தியாவில் வளர்ப்பதற்கு உரிமை பெற்றுள்ள மாநிலங்கள் லைசன்ஸ் சொல்லுவோம், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இங்கே வளர்ப்பாங்க. வளர்த்து அதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும். இத்தாவரத்தில் உள்ள வேதிப்பொருள் டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகெனபினால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகெனபினால் இருக்கு பாருங்களே, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. குளுக்கோமாவை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. கீமோதெரபி சிகிச்சையில் வலி நீக்கியாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தம் உங்களுக்கு தெரியும். இரத்தமானது இரத்த குழாய்களின் உட்புறத்தை செல்லுகின்ற சமயத்தில் குழாயின் சுவரில் ஏற்படுத்துகின்ற ஒரு அழுத்தத்தை தான் இரத்த அழுத்தம் என்று அழைக்கிறோம். சாதாரண இரத்த அழுத்தம் 120/80 mm மெர்குரி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இரத்த அழுத்தம் அதிகரித்து விட்டது என்றால் ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம் என்று அழைப்பார்கள். 160/95 mm மெர்குரி என்பதை நீ ஞாபகத்தில் வைத்திருப்பாய். அடுத்தது குளுக்கோமாவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நம்ம கண்ணிற்கு பாருங்களே, கண்ணின் உட்புறத்தே உள்ள திரவத்தில் உள்ள அழுத்தம் அது எவ்வளவு இருக்கணும்னா 35-50 mm மெர்குரி தான் இருக்கணும். அந்த கண்ணின் உட்புறத்தே காணப்படுகின்ற நீரிலே அழுத்தம் அதிகரித்து விட்டது என்றால் அதனால் இரத்த குழாய்கள் சிதைவடைந்து கண்ணே தெரியாமல் போயிடும். அதுக்கு குளுக்கோமா அப்படின்னு பேர். அந்த குளுக்கோமா நோயினை கட்டுப்படுத்துவதற்கு இது உதவுகிறது. அதாவது இன்ட்ரா அக்யூலர் ப்ரெஷர் என்று அழைப்பார்கள். கண்ணின் உட்புறத்தே உள்ள அழுத்தம் சீராக இருப்பதற்கு இது உதவும். கீமோதெரபி சிகிச்சையில் வலி நீக்கியாக பயன்படுகிறது. புற்றுநோய் வந்துவிட்டது என்றால் அதற்கு வேதிப்பொருட்களை கொண்டு சிகிச்சை அளிப்பார்கள். அதற்கு கீமோதெரபி என்ற பெயர். அப்போ பெயின் வந்துடுத்து, வலி வந்துடுத்துனா வலியை நீக்குவதற்கு திஸ் டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகெனபினால் உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சி கொல்லிகை வீட்டில் உள்ள காய்கறிகளுக்கு பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? நம்மளாவே நேச்சுரலா பூச்சிக்கொல்லி தயார் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க செடி மேல இருக்க பூச்சியை சாகடிக்கிறது.
இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் மூணு, ஒன்று மிளகா, இன்னொன்று பூண்டு அல்லது வெங்காயம், இன்னொன்று வெந்நீர். 120 கிராம் காரமான மிளகாய் பிளஸ் 110 கிராம் பூண்டு அல்லது வெங்காயம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு சின்ன 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 துண்டாக வெட்டணும். வெட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அப்போ மிளகாய் பிளஸ் பூண்டு அல்லது வெங்காயம் எடுத்துக்கிறோம், சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோம், மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். அந்த அரைக்கப்பட்ட கலவையுடன் இந்த இசு வராது. 500 மில்லி வெந்நீர், 1/2 லிட்டர் வெந்நீரை சேர்த்து ஒரு கலக்கணும். இந்த கலவையை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டு சன்லைட்டில் வச்சிடணும், சூரிய ஒளியில். அப்புறம் கலவையை வடிகட்டணும். வடிகட்டணும் அப்புறமா கீழே நீர் வர்றது பாருங்களேன், அதுக்கு பூச்சிக்கொல்லி. அந்த மேலே கசடு மாதிரி தங்கிறது பாருங்களேன், அதை உரமாக போட்டுடலாம். அந்த நீர் இருக்கு பாருங்களேன், அந்த நீரை பூச்சிக்கொல்லியாக இருக்கும், அதை எடுத்து தெளிப்பான். ஸ்ப்ரேயர் இருக்கு பாருங்களேன், அது உள்ளே ஊற்றிடணும். நம்ம வீட்டில் எந்த செடி இருக்கோ அதில் பூச்சி வந்திருக்கோ, அதில் 4 அல்லது 5 நாளைக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4-5 நாட்களுக்கு ஒரு முறை அந்த செடி மேலே தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி 3-4 தடவை நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோயே, அனைத்து பூச்சிகளும் அதில் நீக்கப்பட்டு விடும். அப்போ நமக்கு நம்மளே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிக்குத்தான் இயற்கை பூச்சிக்கொல்லி என்ற பெயர். இதை நீ முக்கியமாக ஞாபகம். அப்போ மிளகாய் பூண்டு அல்லது வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோம், மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட வெந்நீரை சேர்த்து கலக்கிறோம், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு சூரிய ஒளியில் வச்சிடுறோம் ஒரு நாள். அதுக்கப்புறம் கலவையை வடிகட்டுறோம், வடிகட்டுற அந்த நீருக்கு தான் பூச்சிக்கொல்லி. அந்த மேலே தேங்கின கசடு இருக்கு பாருங்களேன், இதை உரமாக பயன்படுத்திக்கலாம். இதை தூக்கி ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கோங்கோ, ஸ்ப்ரேயர் எடுத்து செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கோ. 4-5 நாளைக்கு ஒரு தடவை அதை ஸ்ப்ரே பண்ணணும். இது மாதிரி ஒரு 3-4 தடவை நம்ம செஞ்சோம்னா செடியில் உள்ள பூச்சிக்கொல்லிகள் அனைத்தும் நீக்கப்படும். இதுதான் இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு. Thanks a lot for hearing, dear students. Thank you very much. All the best. Thank you.